வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு பக்கோடா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு கருக்காம இருக்கிறதுக்காக தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவல்ல நம்ம பெரிய ஹோல் இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்து நல்லா கழுவிடலாம். இது இப்போ நல்லா தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ பக்கோடாவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு போட்டுக்கலாம். ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க, அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கோடா பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போ பக்கோடா போட்டுக்கலாம். இந்த ஷேப்பில் சும்மா அப்படியே வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். அதிக நேரம் வேகணும்னு இல்லைங்க, ஒரு 3 to 4 மினிட்ஸ் வெந்தாலே போதும். உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கருவேப்பிலுக்கு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.